ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எப்படி ஹோட்டல் டேஸ்டில் வந்து ப்ளெயின் பிரியாணி செய்கிறது, அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணும். அதில் ஒரு 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் அதில் ஒரு 3 மராட்டி மூக்கு போட்டுக்கோங்க. இதில் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 4 கிராம் சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற அளவில் போடுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இது வந்து 1/2 கிலோ பிரியாணிக்கு நான் போடுறேன். கொஞ்சோண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து பொரியணும். மசாலா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். இதுதான் இதோட சீக்ரெட்டே. எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து உங்கள் காய்ச்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அடிப்பிடிக்கும். அதனால் வந்து கைவிடாமல் நல்லா வந்து வதக்கிக்கணும். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து ஃப்ராஷாக இருக்கும். நல்லா வதக்கி இது கூட வந்து பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 1 கல்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டி தயிரை சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு கலருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து காரம் இருக்காது. இது வந்து ஆச்சி பிராண்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்க்க போகணும். இது வந்து 1:2 ரேஷியோ தண்ணி. 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. நான் வந்து 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் வந்து நான் 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இதில் வந்து அரிசி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உப்பு காரம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 நிமிஷம் பழத்தை வந்து பிழிஞ்சு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அரிசி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி வந்து உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து அரிசி வந்து வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஆச்சு நல்லா வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ வந்து அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு 5 மினிட்ஸ் வந்து முடி வச்சுக்கோங்க. ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து அப்சர்வ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த அரிசி வந்து வேகணும். அதனால் வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து முடி வச்சுக்கோங்க. ஆனால் வந்து நீங்கள் ஸ்வீட் வச்சுக்கோங்க. ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா வற்றி அரிசி வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மூடி வைக்க தேவையில்லை. நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் வற்றி அடியில் மட்டும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி இருக்கும். இந்த சமயத்தில் தான் நீங்கள் வந்து தம் போடணும். தம் போடுறது எப்படின்னு வந்து இப்போ சொல்ல போகிறேன். இப்போ வந்து தம் போடலாம். அதுக்கு வந்து ஒரு தோசை கல் வச்சுக்கோங்க அடுப்பில். அது வந்து ரொம்பவே சிம்மில் வைக்கணும். அதுக்கு மேலே வந்து இந்த பிரியாணி பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை வந்து மூடி அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வைக்கணும். நீங்கள் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிக்கிற கல்லுங்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. இப்படியே நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து தம் போடணும்.
கேஸை நல்லா வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, ஸ்பீடாகவோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வைக்கிறதில்ல, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லா கரெக்டாக வந்து உங்களுக்கு வேகும். 20 நிமிஷத்துக்கு தம்மில் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப எல்லாமே வந்து நல்லா வெந்து அந்த உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ப்ளைன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் வந்து மஷ்ரூம் 60 வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தயிர் பச்சடி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.